மலைக்கள்ளன் எழுதியவர் ராமலிங்கம் பிள்ளை. அத்தியாயம் 16. பேட்டையூருக்கும் விஜயபுரிக்கும் சுமார் 2 மைல் இருக்கும். 5 மணிக்கெல்லாம் ரிசர்வ் வண்டிகள் பேட்டையூருக்கு வந்துவிட்டன. ஆனால் கைதிகளை இறக்கி புறப்படுவதற்கு 7 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. விலங்கோடு ஊருக்குள் நடந்து போக வேண்டும் என்றவுடன் வீரராஜனும் ஜமீன்தாரும் மிகவும் வெட்கப்பட்டு எப்படியாவது தங்களை வண்டியிலேயே கொண்டு போய்விடும்படி மிகவும் கெஞ்சி கெஞ்சி அழுததனால் நேரமாகிவிட்டது. வீரராஜனும் ஜமீன்தாரும் விஜயபுரியில் மிகப்பெரிய மனிதர்களாக விளங்கியதை அறிந்திருந்த ரிசர்வ் தலைவர்கள் அவர்களுடன் தாட்சண்யத்தோடு பேசியே வண்டியை விட்டிறக்க வேண்டியதாயிருந்தது. உடனே இறங்கி நடந்திருந்தால் நன்றாக விடிவதற்குள் கச்சேரிக்கு போய் சேர்ந்திருக்கலாம். கைதிகள் இப்போது ஊரார் காணுமாறு போக வேண்டியதாகிவிட்டது. காத்தவராயனை யாருக்கும் தெரியாது. ஆனால் வீரராஜனையும் ஜமீன்தாரையும் விலங்கோடு கண்ட விஜயபுரிவாசிகள் கனவோ நனவோ என்று கண்ணை துடைத்து துடைத்து பார்த்தார்கள். என்ன விந்தை! நேற்று இந்த நேரம் நாவசைத்தால் நாடசெய்யக்கூடிய இவர்களுக்கு இந்த கதி என்றால் யார் நம்ப முடியும்? அதுவும் வீரராஜனுடைய வீட்டில் அடிக்கடி விருந்துண்ட கனவான்களுக்கு எப்படி இருக்கும்? பஞ்சீர்பட்ட நெருப்பு போல் இந்த செய்தி ஊரில் பரவிவிட்டதால் வழியில் பார்த்தவர்களும் கூட கச்சேரிக்கு முன்னால் கூடிவிட்டார்கள். சப் இன்ஸ்பெக்டர் கைதிகளுக்கு 1 மாதத்திற்கு ரிமாண்ட் வாங்க ஏற்பாடு செய்தார். சொக்கேசர் வீடு வந்து சேர்ந்த பின் வீட்டில் சந்தோஷம் நாளுக்கு நாள் ததும்பி வளர்ந்தது. கஷ்டப்பட்டவர்களுக்கல்லவா சுகத்தின் அருமை தெரியும். ஆறுமுகத்தையும் அப்துல் ரஹீம் சாஹிபுவையும் சொக்கேசர் துதித்து போற்றாத நாளில்லை. அவர்கள் தம்மை மீட்டதற்கு பிரதியாக எந்த விதத்திலாவது அவர்களுக்கு பெருமிதமான மரியாதை செய்ய வேண்டுமென்றும் மனத்தில் எண்ணி எண்ணி மகிழ்வார். ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ என்று ஏங்குவார். எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு தம்முடைய வீட்டில் 1 நாளாவது உடனே விருந்துபசாரம் நடத்த வேண்டுமென்று மிகவும் விரும்பினார். தாம் வீடு வந்து ஏறக்குறைய 20 நாளாகியும் அன்று தம்மை வீட்டில் கொண்டு வந்து விட்டு போன ஆறுமுகமும் அப்துல் ரஹீமும் பின் காண கிடைக்கவில்லை. சாயபு பட்டணத்துக்கோ எங்கோ போய்விட்டார் என்று அவருடைய மாந்தோப்பு வீடு பூட்டியே கிடந்தது. காவல்காரனும் சாயபு எப்போது வருவார் என்பது தெரியாதென்று கூறிவிட்டான். சப் இன்ஸ்பெக்டரோ சாயபு கொடுத்த சாட்சியங்களை உருவாக்கி குற்றப்பத்திரிகைகளை தயார் செய்வதில் வெகு கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்ததனால் வீட்டில் அவரை கண்டுபிடிப்பதும் முடியாமற் போய்விட்டது. சப் இன்ஸ்பெக்டருடைய சாமர்த்தியத்தால் வெகு நாளைய குற்றவாளியாகிய காத்தவராயன் கைதியாக பல பெரிய கேசுகளை பிடித்த புகழ் கச்சேரிக்கு வருவதில் பெரிய இன்ஸ்பெக்டருக்கு சந்தோஷம் என்றாலும், சப் இன்ஸ்பெக்டர் பல விஷயங்களை தமக்கு மறைத்து வைத்திருந்ததிலும் தன்னுடைய நண்பர்களான வீரராஜன் ஜமீன்தார் இவர்களை தம்மிடத்திலும் சொல்லாமல் கைது செய்தது மட்டுமல்லாமல் அவர்கள் மேல் பலமான சாட்சியங்களையும் தயார் செய்துவிட்டதில் மனத்தில் வெகு வேதனை உண்டு. ஆனால் வெளியில் சொல்வாரா? ஆறுமுகத்திற்கும் அப்துல் ரஹீமுக்கும் விருந்திட வேண்டுமென்றும் வெகுமதி செய்ய வேண்டுமென்றும் சொக்கேசர் அடிக்கடி சொல்லிக் கொள்ளும் போதெல்லாம் பூங்கோதை மலைக்கள்ளனையும் நினைப்பாள். அந்த மலைக்கள்ளன் தன்னை காத்தவராயனிடமிருந்து மீட்டதையும் மலைக்கு அழைத்து போனதையும் அங்கு தான் பார்த்த புதுமைகளையும் அங்கிருந்த சின்னியம்மாளையும் கிழவர்களையும் கிழவருடைய கிறித்துருவமான பேச்சையும் மலைக்கள்ளன் தனக்கு ஸ்ரீராம விக்கிரகம் கொடுத்ததையும் தன்னை மறுபடியும் அபகரிக்க காத்து கொண்டிருந்த காத்தவராயனுடைய கூட்டத்தாரை ஏமாற்றி மாந்தோப்பு சாஹிபுவுடன் வீட்டுக்கு அனுப்பி வைத்ததையும் தகப்பனாருடைய ஏக்கத்தால் ஜானகியின் தந்திரத்தை நம்பி வீரராஜனுடைய பங்களாவில் சிக்கிக்கொண்ட போது மலைக்கள்ளன் எங்கிருந்தோ இடையில் வந்து தன் மானத்தை காத்ததையும் அதே மலைக்கள்ளன் அப்துல் ரஹீம் சாஹிபுவையும் அனுப்பி தன் தந்தையை மீட்டதையும் பூங்கோதை அடிக்கடி நினைத்து ஆனந்தமடைவாள். அந்த சந்தோஷத்துக்கு அடுத்தாற்போலவே தான் மலையில் கண்ட சின்னியம்மாள் யார் என்பதையும் அவள் மலைக்கள்ளனுடைய மர்மங்களை மறைத்து பேசியதையும் மலைக்கள்ளன் பல பேரை அங்கே சிறைப்படுத்தி வைத்திருப்பதையும் ஜானகியை மலைக்கு கொண்டு போய்விட்டதையும் நினைத்து கொஞ்சம் அருவறுப்படைவாள். ஆனாலும் தனக்கு மலைக்கள்ளன் செய்த நன்றிகளை மட்டும்தான் என்ன வேண்டுமென்று மற்றவைகளை மறக்க முயல்வாள். எது எப்படி இருந்தாலும் அந்த மலைக்கள்ளன் இதுவரையிலும் ஊரார் சொல்லி வந்தபடியும் தான் நம்பியிருந்தபடியும் அவ்வளவு கெட்டவனாக இருக்க முடியாதென்றும் நிச்சயித்தாள்.
ஆகையினால் அவரையும் சாயபு மூலமாக விருந்துக்கு அழைக்க வேண்டுமென்று தன் தந்தையிடம் கேட்டுக்கொள்ள விரும்பினாள். தன்னுடைய அத்தை மக்களான பொன்னம்பலமும் வள்ளியம்மாளும், "மச்சி மச்சி, உங்களை மலை திருடன் தூக்கி கொண்டு போனபோது நடந்த கதையை சொல்லுங்கள்" என்று அடிக்கடி பரிகாசம் பண்ணும்போதெல்லாம் பூங்கோதை வெட்கப்பட்டு தலை குனிவாள். இப்படியாக சொக்கேசர் வீட்டில் எல்லாம் இன்பமாக இருக்கும்போது ஒரு நாள் சாயந்தரம் சப்இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் சொக்கேசர் செல் எழுதி கொடுத்த ஜமீன்தார் அடமான பத்திரங்களை பற்றி ஏதோ விவரம் விசாரிக்க வந்தார். இயற்கையிலே வெகு நல்லவரான சொக்கேசர் இப்போது தம்முடைய நன்றி அறிதலும் சேர்ந்து வெகு பரிவோடு ஆறுமுகத்தை வரவேற்றார். நெடுநாளாக சந்திக்க வேண்டுமென்றிருந்த ஆசை தீர அன்பு கொண்டாடினார். முதலில் சேம லாபங்களை பேசிவிட்டு பிறகு தாம் வந்த கேச விஷயத்தை பற்றி வேண்டியவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டார். சுக்கேசர் அவர்களுக்கு வெகுமதி செய்ய வேண்டுமென்று தம் மனத்தில் இருந்த ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுமுகத்துக்கு அறிமுகப்படுத்தி அவரும் அப்துல் ரஹீமும் தம் வீட்டில் ஒரு நாள் விருந்துக்கு வர வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார். முடியுமானால் அந்த மலைக்கள்ளன் என்பவரையும் கூட்டி வர வேண்டுமென்று பூங்கோதை விரும்புவதையும் வெளியிட்டார். சப்இன்ஸ்பெக்டர் வெகுநேரம் யோசனை செய்தார். கடைசியாக, "தங்களுடைய விருப்பம் நியாயமானதுதான். உங்களை பொறுத்த மட்டில் அதில் குற்றமில்லை. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் சரியல்ல. எனக்கு பரிசு கொடுக்கத்தக்க யோகியதையும் செல்வாக்கும் உங்களுக்குண்டு. இருந்தாலும் இந்த கேசுகளையெல்லாம் இப்போது நான் நடத்தி வருவதனால் இந்த சமயத்தில் நான் தங்களிடத்தில் எந்தவித பரிசையும் ஏற்றுக்கொள்வது என்ன தகுந்ததல்ல. சாயபு விஷயத்தில் சந்தேகமே கிடையாது. அவர் இசையமாட்டார். அவர் மிகப்பெரிய தனவந்தர் என்று தெரிகிறது. ரங்கூனிலும் பட்டணத்திலும் அவருக்கு ஏராளமான சொத்துக்கள் இருப்பதாக கேள்வி. ஆனால் நம்முடைய நட்பின் முறையில் தங்கள் வீட்டில் ஒரு நாள் விருந்துண்பதில் ஆட்சேபனை இல்லை. விருந்துக்கு சாயபு வருவாரா என்பதை அவரைத்தாம் கேட்க வேண்டும். மலைக்கள்ளனை பற்றி எனக்கொன்றும் தெரியாது. அதையும் சாயபுவை கேட்டால்தான் தெரியும். நான் இப்போது அவரை பார்க்கத்தான் போகிறேன், கேட்டு வருகிறேன்" என்றார். "சாயபு ஊரில் இல்லை என்றார்களே, வந்துவிட்டாரா?" "வந்துவிட்டார். நேற்றிரவுதான் வந்தாராம். அது தெரிந்துதான் போகிறேன்." "அப்படியானால் இன்றைக்கே கேட்டு சொல்லுங்கள். நாளை முழுவதும் நீங்கள் இருவரும் என் வீட்டு விருந்தினராக இங்கேயே தங்க வேண்டும்" என்றார் சொக்கேசர். "நாளைக்கா? முடியாது. எனக்கு இன்னும் 4-5 நாட்களுக்கு நிற்கவும் நேரம் இருக்காது. அதற்கு பிறகும் ஒரு நாள் முழுவதும் இங்கே விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்க முடியாத வேலை இருக்கிறது. அன்றியும் சாயபு அவர்களை பகலில் கண்டுபிடிப்பதும் கஷ்டம். இப்போதைக்கு ஒரு நாள் ராத்திரி சாப்பாட்டோடு தாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். இந்த கேசுகள் எல்லாம் முடிந்த பின் என்னை இங்கேயே குடிவந்துவிட சொன்னாலும் வந்துவிடுகிறேன்" என்றார் சப்இன்ஸ்பெக்டர். "சரி, உங்கள் இஷ்டம். அப்படியானால் வருகிற வெள்ளிக்கிழமை பௌர்ணமி பூங்கோதை பிறந்த தினம். நிலா சாப்பாடு செய்வோம். சாயபுவையும் கேட்டு நிச்சயம் செய்துவிடுங்கள். ஒன்றும் யோசிக்க வேண்டாம். எனக்கு மிகவும் ஆப்தமான சில நல்ல மனிதர்களை தவிர வேறு யாரையும் அழைத்து ஆடம்பரம் செய்யப் போவதில்லை. அது கூட வேண்டாமென்றால் நீங்கள் இரண்டு பேரும் மலைக்கள்ளரும் மட்டுமே வந்தால் போதும். எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த உங்கள் இருவரையும் பூங்கோதையை காப்பாற்றிய மலைக்கள்ளரையும் என் வீட்டில்" என்று சொக்கேசர் சொல்லும்போதே, "தாங்கள் அவற்றையெல்லாம் சொல்ல வேண்டாம். சரி, வருகிற வெள்ளிக்கிழமை இரவு விருந்துக்கு ஒத்துக்கொள்கிறேன். சாயபுவையும் கேட்டு நிச்சயிப்போம். உங்களுக்கு மிக வேண்டிய நண்பர்களையும் விருந்துக்கு அழைப்பதில் எங்களுக்கு தடை இருக்காது. செய்யுங்கள். நான் போய் வருகிறேன்" என்று ஆறுமுகம் போய்விட்டார். இரவு சுமார் 8 மணிக்கு ஆறுமுகம் மாந்தோப்புக்குள் நுழைந்தார். வழக்கப்படி காவல் இல்லை. வேலையாள்கள் சந்தடியும் காணோம். மெத்தையில் வெளிச்சமும் தெரியவில்லை. ஆறுமுகம் கதவை தட்டினார். சாயபு விளக்கோடு கதவை திறந்தார். "எங்கே காவலாளி? வேலைக்காரர் யாரையுமே காணோமே. தனியாகவா இருக்கிறீர்கள்?" என்றார் ஆறுமுகம். "சாரியான கேள்விதான் சாப். இனிமேல் காவல் என்னாத்துக்கு? பயப்பட வேண்டியவர்களையெல்லாம் நீங்கள் கைது செய்து விட்டீர்களே. காத்தவராயனோடு கொள்ளை பயம், கொலை பயம் விட்டது. வீரராஜனோடு மோசடியும் தந்திரமும் விழுந்தாச்சு. ஜமீன்தாரோடு கொலைகாரருக்கு கூலி கொடுத்து வைத்திருக்கும் ஜம்பமும் சவுடாலும் ஒழிந்தது. கூலிக்கு வேலை செய்த கும்பல் குலைந்து விட்டது. இனிமேல் நமக்கு பயம் என்ன? இனிமேல் யாரும் ஒட்டு கேட்க வரவும் மாட்டார்கள், வைத்தியை குத்தவும் மாட்டார்கள். ஹோசாப், மறந்துவிட்டேன்.
வைத்தி எப்படி இருக்கிறான்? ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? வைத்தி பிழைத்துக் கொள்வானா என்றார் சாயபு. ஓ, வைத்தியை குத்தினதும் இவர்கள் காரியம்தானா? வைத்தியை பற்றி விசாரித்தேன். உங்கள் வைத்தி பிழைத்துக் கொள்வான் என்று டாக்டர் சொன்னார். ஹா ஹா, பஹோத் குஷி பாத், ரொம்ப சந்தோஷ பேச்சு சொன்னீர்கள். வைத்தி பிழைத்துக் கொள்வானா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சலாம் ஐயா. வைத்தி வெகு நம்பிக்கையான ஆள். அவன் பிழைத்து கொண்டால் அல்லாஹு அக்பர். சரி, எனக்கும் சந்தோஷம்தான். வைத்தி பிழைத்துக் கொள்வான், அது இருக்கட்டும். இந்த கேசுகள் விஷயமாக தங்களை பார்க்க வேண்டுமென்று பல முறை வந்தேன். நீங்கள் பட்டணத்திலிருந்து நேற்றுதான் வந்ததை அறிந்தேன். பட்டணம் போன வேலை என்ன? ஹாஞ்சி, நாம் போவது வருவதையெல்லாம் இன்னும் உங்கள் உளவு ஆட்கள் கவனிக்கிறது போலிருக்கிறதே. அன்றைக்கு நீங்கள் சொன்ன பேச்சு என்ன? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. சந்தேகப்பட வேண்டாம். உங்களை ரயில் அடியில் கண்ட சேவகன் நீங்கள் இறங்கினதை பார்த்ததாக சொன்னான். பட்டணம் போன வேலை நான் அறியத்தகாததா? ஆம், தாங்கள் அறியப்படாதென்றல்ல, அது நம்ம நண்பர் மலைக்கள்ளர் உத்தரவின் மேல் போன விஷயம். வீரராஜன் தன் ஆசை பெண் ஜானகிக்கு சில சொத்துக்களை எழுதி வைத்து விட்டதாக ஒரு பொய்ப்பத்திரம் ரிஜிஸ்டர் செய்திருந்தார். அதை பற்றி விசாரிக்கப் போனேன். விவரம் பின்னால் தெரிவிக்கிறேன். இப்போது தாங்கள் வந்த காரியம் என்னவோ? நீங்கள் குறித்து கொடுத்திருக்கிறபடி சில கொள்ளை சொத்துக்கள் தங்களுடைய நண்பர் மலைக்கள்ளரிடம் இருப்பதாக தெரிகிறது. அவற்றையும் தருவித்து கொடுக்க வேணும். அன்றியும் சில முக்கியமான கேசுகளுக்கு நேரில் கண்ட சாட்சிகள் என்று நீங்கள் எழுதி வைத்திருக்கிற ஆசாமிகள் கிடைக்கவில்லை. அவர்களுடைய விலாசங்களுக்கு போய் விசாரித்ததில் அவர்களை சில பேர் சொன்னார்கள். அவர்களை பயப்படாமல் சொல்லுங்கள் பாய். சில பேர் அவர்களையும் மலைக்கள்ளன் கொன்றுவிட்டதாக சொன்னார்கள் அல்லவா என்று சாயபு சிரித்தார். ஆ, ஆமாம், அப்படியே சொல்கிறார்களே, அது உண்மைதானா? அவர்களையும் அது என்னமோ, அது ஹம்னா மாலும் நகி, நமக்கு தெரியாது. மலைக்கல்லரை கேட்க வேண்டும். ஒரேந்தே, அது இருக்கட்டும். நாளை காலை 10 மணிக்கு உங்களுடைய ஜவான்களில் 4 பேரோடு தாங்களும் 15 கை விலங்குகளுடன் புளியந்தோப்புக்கு போய் சேர வேண்டியது. அங்கே நம்ம சப்பானி காத்து கொண்டிருப்பான். மற்றதெல்லாம் அவன் சொல்வான். நான் குறித்து கொடுக்கிறபடி கொள்ளை சொத்துக்களையும் இன்னும் 15 கைதிகளையும் அவன் தங்களிடம் ஒப்புவிப்பான். மற்றது பின்னால் சொல்கிறேன் என்றார் சாயபு. 15 பேர்களா? குற்றவாளிகளா? இதில் சேர்ந்தவர்களா? உங்கள் குறிப்பில் இல்லையே என்று ஆறுமுகம் அதிசயித்தார். அவர்கள் யார், என்ன குற்றம் செய்தார்கள் என்பதையெல்லாம் தாங்கள் சீக்கிரம் அறிவீர்கள். சரி, இன்னும் என்ன? வேறு ஒன்றும் இல்லை. வழியில் சொக்கேசர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் உங்களுக்கும் மலைக்கள்ளருக்கும் நன்றியறிதலை பலவிதமாக தெரியப்படுத்தினார். உங்களையும் மலைக்கள்ளரையும் ஒரு நாளைக்காவது தம் வீட்டில் விருந்துக்கு அழைத்து வர வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். கட்டாயம் மலைக்கள்ளரையும் கூட்டி வர வேண்டுமென்று அவருடைய பெண் பூங்கோதை வெகு பிரியப்படுகிறாளாம். அச்சா, பஹோத் அச்சா, என்னையும் மலைக்கள்ளரையும் மட்டும்தான் அழைத்தார்களா? உங்களுக்கு ஒன்றும் அவர் விசுவாசம் விருந்து சொல்லவில்லையா? எனக்கும் தான். நான் உங்களை கேட்டு சொல்வதாக சொல்லி வந்தேன். சுனோ பாய், கேளுங்கள். விருந்துக்கு முஜே கோய் ஹர்ஸ் நாயி, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் ஹமாரா மலைக்கள்ளர் சொக்கேசர் வீட்டுக்கு வருவதானால் ஒரே ஒரு நிபந்தனை, முடியுமானால்தான் வருவார். அவருடைய ஆசை எனக்கு தெரிந்துவிட்டது. சொக்கேசர் வீட்டை பற்றிய காரியங்களில் மலைக்கள்ளர் ஏன் இவ்வளவு கவலை காட்டினார் என்பது இப்போது அவரே சொல்லிவிட்டார். என்ன நிபந்தனை, என்ன சொல்லுங்கள். ஓஹோ, மகர்வாணி கர்ணா, தயவு செய்யுங்கள். இதை பற்றி நாளைக்கு விவரமாக கேட்டு சொல்கிறேன். கேசுகளை பற்றி எல்லா தகவல்களும் வந்து சேர்ந்த பிறகு சொல்கிறேன். சரி, சலாம். எனக்கு ரொம்ப வேலை இருக்கிறது. உங்களுக்கு நாளை அந்த சாட்சியங்கள் தடயங்கள் எல்லாம் வரவேணும். அதற்காக நான் இப்போதே புளியந்தோப்புக்கு போனால்தான் முடியும். தயவு செய்து உங்கள் உளவு போலீஸை பின்னால் அனுப்ப வேண்டாம் என்றார் சாயபு சிரித்து கொண்டே. ஆறுமுகம் போய்விட்டார். மறுநாள் காலையில் மலை வீட்டில் மலைக்கள்ளனான வீரையன் தனக்கு சீக்கிரமாகவே ஆகாரம் வேண்டுமென்று சின்னியம்மாளை சமைக்க சொல்லிவிட்டு கிழவர்கள் இருந்த இடத்துக்கு போனான்.
அங்கே தனித்தனியாக மூட்டை கட்டி கிடந்த அநேக கேசுகளில் சம்பந்தப்பட்ட சொத்துக்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இருப்பிடம் வந்தான். ஆகார ஆதிகளை முடித்துக்கொண்டு சின்னியம்மாளையும் கூட்டிக்கொண்டு ஜானகி இருந்த மேல் மாடியாரைக்குள் நுழைந்தான். வீரராஜனுடைய காதலியான ஜானகியை அன்றிரவு வீரராஜனுடைய பங்களாவில் பூங்கோதையை மீட்டபோது தான் சிறை கொண்டு வந்த பிறகு அவளை சந்திக்க வீரையனுக்கு நேரமில்லை. சப்இன்ஸ்பெக்டரும் சாஹிப்பும் காத்தவராயன் முதலானவர்களை கைது செய்து சொக்கேசரை விடுவிப்பதற்கு தான் செய்ய வேண்டிய உதவிகளை கவனிப்பதிலேயே இருந்துவிட்டான். ஆனால் ஜானகி அம்மாளை சின்னியம்மாளுடன் தன்னுடைய இருப்பிடத்திலேயே வெகு கண்ணியமாக சௌகரிய குறைவில்லாமல் கவனித்துக் கொள்ள செய்திருந்தான். இப்போது சின்னியம்மாளுடன் உள்ளே வந்த மலைக்கள்ளன் வீரையனை கண்டதும் ஜானகி வெட்கத்தாலும் பயத்தாலும் முகம் வெளுத்தாள். கண்களில் நீர் கலங்க தலை குனிந்து நின்றாள். ஜானகி அம்மாள், ஒன்றும் சௌகரிய குறைவில்லையே. சின்னியம்மாள் கவனக்குறைவாக நடந்திருக்க மாட்டாள் என்றே நம்புகிறேன் என்றான் வீரையன். சின்னியம்மாள் என்னை நடத்திய அன்பை காட்டிலும் பெற்று வளர்த்த தாயார் கூட நடத்தியிருக்க முடியாது. அந்த குறைச்சல் ஒன்றும் இல்லை. ஆனால் ஐயா, ஐயா, உங்கள் அபயம். நான் வேசியர் குலத்தில் பிறந்தவளானாலும் வேறு விதமாக கண்ணியமான வாழ்க்கையை விரும்பி வெறும் காமக்குறும்பை காதல் என்று நம்பி கதியற்றவளாகிவிட்டேன். அவர் மேல் நான் வைத்துவிட்ட ஆசையால் அவருடைய பொய்களை நம்பி இந்த அநியாயத்தை செய்துவிட்டேன். வீடு வாசலையும் தாய் தந்தையரையும் விட்டு வந்தேன். எனக்கு வேறு திக்கு இல்லை. என்னை தாங்கள்தான் மன்னித்து காப்பாற்ற வேணும் என்று சொல்லிக்கொண்டே ஜானகி வீரையன் காலில் விழுந்தாள். ஜானகி அம்மா, உம்முடைய சரித்திரம் முழுவதையும் நான் நன்றாக அறிவேன். உம்மை கண்டிக்கவோ அல்லது தண்டிக்கவோ நான் இப்போது இங்கு வரவில்லை. உமக்கு சில உண்மைகளை சொல்லி உமக்கு ஒரு நல்ல வழி செய்யவே வந்தேன். ஆகையினால் சற்று பயப்படாமல் நான் சொல்வதை கேட்டு நீங்கள் சொல்ல வேண்டியதையும் சொல்லுங்கள். உமக்கு வீரராஜன் தன்னுடைய மாளிகையையும் இன்னும் சில சொத்துக்களையும் எழுதி வைத்திருக்கிறதாக உமக்கு சொன்னது முற்றிலும் பொய். இருந்தாலும் இப்போது உண்மையாகவே பத்திரம் எழுதி கொடுக்கும்படி செய்துவிட முடியும். இப்போது அவனும் அவனுடைய சகாக்களும் பல கொலை கொள்ளை கேசுகளுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐயோ, ஐயோ, கொலையா, கொள்ளையா? அவர் கைதியாகவா இருக்கிறார்? யாரை கொலை செய்தார் என்று ஜானகி நடுங்கினாள். அதை பற்றி பின்னால் தெரியும். இப்போதைக்கு உம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமென்று உமக்கு விருப்பம். உம்மை கல்யாணம் செய்து கொள்வதாக வீரராஜன் சத்தியம் செய்து கொடுத்து உம்மை உறவினர்களை விட்டு பிரித்து கொண்டு வந்தான். அதனால் அவன் ஆஸ்தியில் உமக்கு உரிமை உண்டு. ஆகையினால் அவன் சொத்தில் சிலவற்றை உமக்கு சொந்தமாக்கி வேணுமானால் அந்த பங்களாவையும் உமக்கே கொடுத்துவிட செய்ய முடியும். அந்த பங்களாவில் வசிக்க உமக்கு சம்மதமா? அல்லது ஜீவனத்துக்கு வேண்டிய சொத்துக்களை மட்டும் எழுதி வாங்கி கொண்டு தாய் வீட்டுக்கு போயிருக்க சம்மதமா? ஐயோ, இனிமேல் இந்த முகத்தை கொண்டு நான் என் தாய் தமக்கை முதலானவர்கள் முன்னால் எப்படி போவேன்? சரி, அந்த பங்களாவில் இருக்க இஷ்டமா? இல்லை, எனக்கு அவர் பங்களாவும் வேண்டாம், அவர் சொத்தும் வேண்டாம். அங்கே இருக்கவும் ஆசையில்லை. தாங்கள் மட்டும் தயவு பண்ணி என்னை இன்னும் சந்திக்கு இழுத்து விடாமல் விட்டுவிட்டால் அது போதும். நான் எங்கேயாவது கண் காணாத இடத்தில் என் வாழ்நாளை எப்படியோ கழித்து விடுகிறேன். ஓ, அது முடியாது. கண் காணா இடத்தில் எப்படியாவது இருந்து எக்கேடாவது கெட்டுப்போகட்டும் என்று விட்டுவிடுவதற்காக இங்கே கூட்டி வரவில்லை. உம்மை இன்னும் சந்திக்கு இழுத்து விட மாட்டேன். இது சத்தியம். ஆனால் அது போதும். தாங்கள் என் மானத்தை காத்தால் போதும் என்று ஜானகி கைகூப்பி நமஸ்கரித்தாள். சரி, நீங்கள் இனி எங்கே இருக்கப் போகிறீர்கள்? அதை கேட்கத்தான் வந்தேன். உங்களுடைய தகப்பனார் என்னுடைய தகப்பனாருக்கு ஓர் ஆபத்தான சமயத்தில் உதவியிருக்கிறார். இந்த நன்றிக்காக நான் உங்களை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் தகப்பனார் எப்படி உதவி செய்தார் என்பதை பின்னால் சொல்கிறேன். நீங்கள் அந்த முருகேச முதலியாருடைய மகள் என்பதை அறிந்துதான் இங்கே கூட்டி வந்தேன். அப்படியா? என் புண்ணியம்தான். அப்படியானால் நான் இங்கேயே உங்கள் பாதுகாப்பிலேயே இருந்து விடுகிறேன். உங்களுக்கு சிரமம் இல்லாவிட்டால்? சந்தோஷம். நீங்கள் இங்கே இருப்பதில் எங்களுக்கு துளி கூட சிரமம் இல்லை. சின்னியம்மாள் ஜானகியை கவனித்துக் கொள்ள வேணும் என்று சின்னியம்மாளை பார்த்து சொல்லிவிட்டு வீரையன் வெளியே போக புறப்பட்டான். அதற்குள் ஜானகி,
ஐயா, அது என்ன ஆகும் என்றாள். எது என்ன ஆகும் என்றான் வீரையன். அவர் மேல் என்னவோ கொலை கொள்ளை குற்றம் என்று சொன்னீர்களே, என்ன ஆகும்? ஓ, அதுவா? என்ன ஆகும்? தூக்கு ஆகும். ஐயா, அவர் என்னை கெடுத்து விட்டாலும் அவரை என் கணவர் என்றே எண்ணி இதுவரையிலும் அவருடன் வாழ்ந்துவிட்டேன். இனிமேல் அவரோடு வாழ வேண்டும் என்ற ஆசை கொஞ்சம் கூட இல்லை. இருந்தாலும் ஐயா, அவரை தூக்கு போடாதபடி நீங்கள் முடியாதா என்று மலைக்கள்ளனுடைய கால்களை பிடித்து கொண்டாள். அது என் கையில் இல்லை, மீறி போய்விட்டது. அவனுடைய தலையெழுத்து எப்படியோ பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டே வீரையன் போய்விட்டான். படி இறங்கி வீரையன் கூடத்துக்கு வந்தான். சப்பாணி அங்கே காத்திருந்தான். சப்பாணி, நீ அந்த மூட்டைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு தகுந்த காவலுடன் அந்த 15 பேரையும் குகை வழியில் தோப்புக்கு கொண்டு போ. சாயிபு சொன்னபடி சப்இன்ஸ்பெக்டர் வருவார். அவரிடம் மூட்டைகளையும் கைதிகளையும் ஒப்புவித்துவிட்டு மற்ற விவரங்களை சாயிபுவிடம் கேட்டு தெரிந்து கொள்ள சொல்லிவிட்டு நீ உடனே வந்துவிடு என்று வீரையன் சொல்ல சப்பாணியும் போய்விட்டான். குறிப்பிட்ட நேரத்தில் சப்இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் புளியந்தோப்புக்கு ஜவான்களுடன் வந்து சேர்ந்தார். மலையில் இதுவரையிலும் சிறைப்பட்டிருந்த 15 பேரையும் கூட்டிக் கொண்டு மூட்டைகளோடு சப்பாணியும் வந்தான். அந்த 15 பேருக்கும் மலைக்கள்ளன் போட்டிருந்த விலங்குகளை மாற்றி சர்க்கார் விலங்குகள் பூட்டப்பட்டன. கைதிகளையும் தடயங்களையும் ஒப்புக்கொண்டு ஆறுமுகம் விஜயபுரிக்கு நடந்தார். அவர் அந்த 15 பேரில் ஒருவரையாவது பார்த்ததில்லை. அவர்கள் ஏன் இதுவரை மலையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் என்றாவது, எதற்காக தம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டார்கள் என்றாவது விளங்கவில்லை. இருந்தாலும் இத்தனை பேரையும் சர்க்கார் கூட கண்டுபிடிக்க முடியாதபடி மலையில் மறைத்து வைத்திருந்த வீரையனுடைய விசேஷங்களையும் அவனுடைய நண்பர் என்ற அப்துல் ரஹீம் சாஹிபுவின் சாமர்த்தியத்தையும் வழி நெடுக வியந்து கொண்டே விஜயபுரி போலீஸ் கச்சேரிக்குள் புகுந்தார். அங்கே பெரிய இன்ஸ்பெக்டர் சுந்தரமும் ஏட்டுக்கருப்பையாவும் மற்றவர்களும் இருந்தார்கள். ஆறுமுகம் கைதிகளுடைய ஊர், பேர், தொழில் முதலியவற்றை கேட்டு எழுதி கொண்டு வரும்போதே ஆறுமுகத்துக்கு அவரை அறியாமலேயே கையும் மனமும் பதற ஆரம்பித்தன. எழுத்தும் ஓடாமல் விழிப்பார், பேச்சு வராமல் பிதற்றுவார். பார்வை மங்கினவர் போல் ஒவ்வொரு கைதியையும் உற்று உற்று பார்ப்பார். பேனாவை கீழே வைப்பார், மீண்டும் எடுப்பார். சிறிது நேரம் அசையாமல் சிந்திப்பார், உடனே சிரிப்பார். மலைக்கள்ளனை நினைத்து மகிழ்வார். அப்துல் ரஹீமை பற்றி ஆச்சரியப்படுவார். பித்து கொண்டவர் போல தத்தளிப்பார். என்ன ஆச்சரியம், எவ்வளவு சந்தோஷம், தமக்கு எவ்வளவு புகழ், தம் உத்தியோகத்துக்கு எவ்வளவு உயர்வு. ஜனங்களும் சர்க்காரும் இதுவரையிலும் மலைக்கள்ளனால் கொல்லப்பட்டார்கள் என்று தீர்மானித்துவிட்ட நீலமேகம், கிருஷ்ணய்யா, சோமசுந்தரம் என்ற 3 மிராஸ்தார்களும் இன்னும் 4 பேரும் உடலோடு உயிரோடு தம் கண்ணுக்கு முன்னால் நிற்பதைக் கண்ட ஆறுமுகம் அப்படி பித்து கொண்டது ஆச்சரியமல்ல. பெரிய இன்ஸ்பெக்டருக்கும் கருப்பையாவுக்கும் கூட ஆச்சரியம்தான் என்றாலும் இவர்கள் ஆறுமுகத்தைப் போல் அவ்வளவு சந்தோஷப்பட்டுவிட முடியாது. அன்று சாயந்தரமே ஆறுமுகம் அப்துல் ரஹீமை சந்திக்க வெகு ஆவலோடு மாந்தோப்புக்கு வந்தார். சப்பாணி கதவை திறந்துவிட்டான். ஆறுமுகம் மாடிக்கு போனார். சாயிபு காணப்படவில்லை. ஆனால் மேஜையின் மேல் ஊதா விளக்கும் கீழே ஹூக்காவும் அதில் புகையும் இருந்தன. அவை சாயிபு உள்ளே இருக்கிறார் என்பதற்கு அறிகுறிகள். ஆறுமுகம் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தார். மேஜையின் மேல் ஒரு காகிதமும் அது பறந்து போகாதபடி அதன் மேல் ஒரு பாரமும் முன்னால் இருந்தன. அந்த காகித பாரத்தை விளையாட்டாக கையில் எடுத்தார். கீழே இருந்த காகிதத்தில் பார்வைப்பட்டது. அவரை அறியாமலே அதை கவனித்தார். அதில் ஸ்ரீ சப்இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் அவர்களுக்கு என்று ஆரம்பித்திருந்த எழுத்தை படித்தார். உடனே அதை எடுத்து பார்த்தார். அதில் அன்று கொண்டு வரப்பட்ட கைதிகளுடைய அங்க மச்ச அடையாளங்களும் அவர்களை பற்றி போலீஸுக்கு வேண்டிய எல்லா விவரங்களும் எழுதப்பட்டிருந்தன. அதை படித்து கொண்டிருக்கும் போது பின்னால் இருந்து, சலாம் அலைக்கும், வாங்கோ சாப், தொழுகை செய்து கொண்டிருந்தேன் என்று சொல்லிக்கொண்டே சாயிபு வந்தார். சாயிபுவை கண்ட சப்இன்ஸ்பெக்டர் தங்கள் போலீஸ் ஐஜி துறையை கண்டது போல தம்மையே மறந்து பயபக்தியுடன் எழுந்து நின்றார். ஜி, ஆறுமுகம் சாப், ஹம்னா, நமக்கு ஒரு உபகாரம் தங்களால் ஆக வேணும் என்றார் சாயிபு. என்ன உபகாரமா? என்னாலா? உங்களுக்கா? ஆமாம்,
நம் நண்பர் வீரையா விஷயத்தில் தாங்கள் கொஞ்சம் தாட்சண்யம் காட்ட வேண்டுமென்று முன்னாலேயே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அல்லவா? அதை நீங்கள் இப்போது செய்ய வேண்டும். என்ன சாயிபுவாள், என்னை இவ்வளவு பரிகாசம் பண்ணக்கூடாது. எனக்கு வெட்கமாயிருக்கிறது. வீரையாவை நான் தப்பாக எண்ணியிருந்தேன். மன்னிக்க வேணும். அவர் எனக்கு என்னுடைய உத்தியோகத்துக்கும் நாட்டிற்கும் நியாயத்திற்கும் செய்திருக்கிற ஆச்சரியமான உபகாரங்களை நினைத்தால் அவருக்கு என்னை போன்றவர்கள் காட்டக்கூடிய தாட்சண்யமும் ஒன்று இருக்கக்கூடுமா? தயவு செய்து ஏளனம் செய்ய வேண்டாம். அப்படியல்ல சாப், என்ன இருந்தாலும் தாங்கள் சர்க்கார் மனிதர். அதுவும் போலீஸ் தயவிருந்தால் எதையும் செய்யலாம். எனக்கு நீங்கள் சொல்கிற தினசு ருசிக்கவில்லை. அதிருக்கட்டும், என்னால் காட்டக்கூடிய தாட்சண்யம் என்ன? அதையாவது சொல்லுங்கள். பரோபர் சொல்கிறேன். இத்தனை நாளும் அந்த 15 பேரையும் வீரையா மலையில் அடைத்து வைத்திருந்ததை உங்கள் சர்க்கார் குற்றமாக எடுத்துக்கொள்ளாதபடி பொறுங்கள், நான் எல்லாம் சொல்லிவிடுகிறேன். இன்னொன்று, உங்கள் பெரிய இன்ஸ்பெக்டர் மேலதிகாரிகளுக்கு எழுதியிருக்கிறபடி அந்த மலை வீட்டை போலீஸ் சோதனை செய்யாதபடி நீங்கள்தான் சிபார்சு செய்ய வேணும். ஆர் இன்னும் வீரையாவுக்கு தாய் தகப்பன் போல் 2 கிழவர்கள் அந்த மலையில் அநேக வருஷங்களாக இருந்து வருகிறார்கள். அவர்கள் இருக்கிற மலை வீடு, அதை சுற்றிலும் உள்ள இடங்கள் எல்லாம் அவர்களுக்கு சொந்தமானதாக விட்டுவிட்டு அங்கே வேறு யாரும் சொந்தம் பாராட்டாதபடி சர்க்கார் உத்தரவு வரும்படி தாங்கள் சிபார்சு பண்ண வேண்டியது. வீரையா உங்கள் வேலைகளுக்கு செய்திருக்கிற உபகாரங்களுக்காக இந்த இனாம் அவருக்கு கொடுக்கும்படி நீங்கள் செய்ய முடியும். மேலும் மலைக்கள்ளன் என்பவரை பற்றி சர்க்கார் ரெக்கார்டுகளில் இதுவரைக்கும் இருந்த கெட்ட பெயரை பகிரங்கமாக மாற்றி வைக்க வேண்டியது உங்கள் கடமையல்லவா? இந்த தாட்சண்யம்தான் நீங்கள் நம்ம வீரையாவுக்கு காட்ட வேண்டியது. ஓ, இது என்னால் முடியும். சூப்பரிண்டென்ட் துரையிடம் நானே நேரில் பேசி கலெக்டருக்கு சொல்ல செய்ய வேண்டியதையெல்லாம் செய்கிறேன். பகோத் அச்சா, ரொம்ப சலாம், அவ்வளவுதான். சரி, சர்க்கார் பேச்சை கொஞ்சம் நிறுத்திவிட்டு சொந்த பேச்சு பேசுவோம். சொக்கேசர் இன்று ஆள் அனுப்பினார். வருகிற வெள்ளிக்கிழமை ராத்திரி அவர் வீட்டில் நமக்கு விருந்து. வீரையாவையும் வர செய்ய வேணும். நானும் அவரை பார்க்க வெகு ஆசைப்படுகிறேன். எனக்கும் பிரியம்தான். ஆனால் நான் சொன்னபடி அவருடைய ஆசை முடியுமானால்தான் வீரையா சொக்கேசர் வீட்டுக்கு வர முடியும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார். என்ன அவருடைய ஆசை, அதைத்தான் சொல்லுங்களேன். அவருடைய ஆசையா? ஆப், நீங்கள் அதற்கு வேண்டிய சிபாரிசு செய்வதாயிருந்தால் சொல்கிறேன். இல்லாவிட்டால் அதை சொல்வதில் பலனில்லை. வீரையாவை சொக்கேசர் வீட்டுக்கு அழைத்தும் பயன்படாது. என்னுடைய சிபாரிசு எதற்கு? என்னால் முடியக்கூடியதாக இருந்தால் அவருக்கில்லாமல் வேறு யாருக்கு நான் சிபார்சு செய்ய போகிறேன்? என்ன அவருக்கு ஆசை? அதுவா, வீரையாவுக்கு பூங்கோதை அம்மாள் மீது இருக்கிற அளவு கடந்த ஆசைதான். அந்த பெண்ணை தனக்கு கல்யாணம் செய்து கொடுக்கும்படி சொக்கேசரிடம் நீங்களும் நானும் சிபார்சு செய்ய வேண்டும் என்று மிகவும் கேட்டுக்கொள்கிறார். இதற்கென்ன செய்வது? ஆறுமுகத்தின் முகத்தில் அருவறுப்பான குறிகள் தோன்றினதைக் கண்டு சாயிபு பேச்சை நிறுத்திவிட்டார். ஆறுமுகம் மிகவும் சங்கடப்பட்டார். பதிலே சொல்லவில்லை. சாயிபு ஆறுமுகத்தையே பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தார். வெகு நேரம் கழித்து ஆறுமுகம், எவ்வளவுதான் நாம் அவர்களுக்கு உபகாரம் செய்திருந்த போதிலும் இது மிகவும் கண்ணிய குறைவான காரியம். சொக்கேசருடைய வீட்டுக்கு இவ்வளவு உதவி செய்த வீரையன் திடீரென்று இந்த ஆசை கொண்டு அதையும் நாம் இருவரும் இதற்கு சிபாரிசு பேச வேண்டும் என்பது பெருந்தன்மையல்ல. ஆனால் காமத்துக்கு கண்ணுண்டா? எனக்கும் அதுதான் யோசனை. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கவில்லை. அவர் அந்த பெண்ணின் மேல் தனக்கு உண்டாகிவிட்ட ஆசையை உயிர் போனாலும் விட்டுவிட முடியாதென்று சொக்கேசரை கேட்டே ஆக வேண்டும் என்றும் ஒரே பிடிவாதமாக பேசினார். கடைசியாக நானும் அந்த ஆசையை ஒப்புக்கொண்டு சொக்கேசரிடம் சிபார்சு செய்வதாக வாக்களித்த பிறகுதான் இந்த கேசுகளுக்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் செய்தார். அப்படியானால் நீங்கள் சொக்கேசரை கேட்கப் போகிறீர்களா? பின் என்ன செய்வது? வாக்கு கொடுத்து விட்டேன். நான் ஒரு முசல்மான், சொன்ன பேச்சை காப்பாற்ற வேணும். அதற்காக உண்டோ இல்லையோ கேட்டுத்தான் ஆக வேண்டும். என்னை காட்டிலும் தாங்கள் கேட்பது நல்லதென்று நான் எண்ணினேன். அதென்னமோ அப்துல் ரஹீம் சார்,
என் மனம் கொஞ்சம் கூட இந்த ஆசைக்கு இடம் கொடுக்கவில்லை. சாரி, நான் கொடுத்த வாக்குறுதிக்காக நானே கேட்டுவிடுகிறேன். தாங்கள் வருத்தப்பட வேண்டாம் என்று சாஹிபு சமாதானப்படுத்தினார். கேளுங்கள், என்றைக்கு கேட்கப் போகிறீர்கள்? ஏன், வெள்ளிக்கிழமை ராத்திரி நான் விருந்து சாப்பிட்ட பின் கேட்கிறேன். சரி, உங்கள் பிரியம் என்று சலித்த குரலில் சொல்லிவிட்டு ஆறுமுகம் போய்விட்டார். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் இந்த படைப்பை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.